வணக்கங்க இன்னைக்கு நம்ம கபசுரா குடிநீர் எப்படி செய்ய போறோம் பார்க்க போறங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த டப்பா இருக்குல்ல இது வந்து நாட்டு மருந்து கடையில இந்த போல டப்பால இந்த பவுடர் அடைச்சு வச்சிருப்பாங்க அது மெடிக்கல்லயும் மெடிக்கல் ஷாப்ல போய் கேட்டால இந்த மாதிரி பவுடர் நமக்கு கிடைக்குங்க இந்த அளவுக்கு பெரிய டப்பா சின்ன டப்பா அது மாதிரி கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு அங்க மாதிரி கிடைக்கலனா இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ங்க இந்த மாதிரி ஒரு டப்பாவுல நமக்கு அடைச்சு வச்சிருக்கோம் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா பலவிதமான மாத்திரைகள் மருந்தெல்லாம் இருக்குங்க நம்ம அதெல்லாம் தேவையில்லை இந்த பாத்தீங்கன்னா இது வந்து அதுக்கு கபசுரா பவுடருங்க இதுல வந்து எல்லா விதமான பொருளும் கலந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே போட்டுருப்பாங்க நம்ம எப்படி பயன்படுத்துது எந்த அளவுக்கு போறது எல்லாம் இதல போட்டுருப்பாங்க இத மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க இதுலயே வந்து ஒரு மாதிரி டானிக்கே இருக்கும் அது வந்து நமக்கு இப்போதைக்கு வேண்டாம் இதப்பல இந்த மாதிரி மாத்திரைகள் எல்லாம் கூட இருக்குங்க அதெல்லாம் கூட நமக்கு இப்ப வேண்டாங்க இப்ப இருக்க கால கட்டத்துக்கு இது இந்த மாதிரி பவுடர் மட்டும் தான்ங்க நம்ம வீட்டுக்குள்ள கண்டிப்பா வெச்சிருக்கணும்ங்க இப்போ வந்து நம்ம இத எப்படி பயன்படுத்துன்னு பார்க்க போறோம் ஒரு பாத்திரத்தை வெச்சுக்கங்க கேஸ் பத்த வெச்சி நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கங்க அது வந்து இதல சேர்த்துக்கலாம் தண்ணி ஊத்திட்டு இப்போ வந்து கபசுரா பவுடருங்க இதல வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்து பாருங்க அதல இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம அந்த தண்ணியில போட்டுக்கலாம் போட்டு இது வந்து கால் டம்ளர் ஆவறல நல்லா கொதிக்க வைக்கணும்ங்க இது வந்து ரெண்டு பேர் குடிக்கலாம் நம்ம வீட்ல எத்தனை பேர் இருக்காங்களோ இந்த அளவு வெச்சி அது தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்ங்க இப்போ இது நல்லா கொதிக்கிட்டங்க பாத்தீனா இந்த மாதிரி நல்லா சலசல இந்த மாதிரி கொதிக்கணும்ங்க இன்னமும் கொதிக்கணும்ங்க நம்ம ஒரு டம்ளர் வெச்சிருக்கீங்களா அது கால் டம்ளர் ஆவறல நல்லா கொதிக்க விடுணும்ங்க பாத்தீனா ஒரு டம்ளர் வெச்சங்க இப்போ நல்லா கொதிச்சி கால் டம்ளர் ஆயிடுங்க இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம இத வடி கட்டிக்கலாம்ங்க இந்த மாதிரி வடி கட்டிட்டா இந்த திப்பி எல்லாம் அதுல நின்னுடுங்க பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற கால கட்டத்துக்கு நம்ம வெளியிலயே போக கூடாதுங்க முகக்கவசம் அணியாம இருக்கவும் கூடாது சோப் வெச்சு நல்லா கை கழுவிட்டு இருங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கால் டம்ளர் ஆயிடுச்சுங்களா இது வந்து குடிக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம டீ காபி குடிக்குறோம் பாருங்க அந்த அளவுக்கு வெதுவெதுப்பா ஒரு அளவு குடிங்க பெரியவங்க வந்து நல்ல சூடா குடிங்க குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி வெதுவெதுப்பா இந்த மாதிரி பால் அடையில் வெச்சு குழந்தைங்க ஏன்னா குடிக்க மாட்டாங்க அவங்க நம்ம தான் இது கூட வந்து தேன் கலந்துக்கணுங்க நம்ம வந்து ஒரு 5 மில்லி இதல ஊத்திக்குங்க பால் அடையில் ஊத்திக்கிட்டு தேன் வந்து ஒரு அரை ஸ்பூன் கூட ஒண்ணா கலந்து ஏன்னா இது ரொம்பவே கசக்குங்க நல்லா கசப்பா இருக்கும் அதனால இது ரெண்டுத்தையும் கலந்து குழந்தைகளுக்கு கண்டிப்பா கொடுங்க கண்டிப்பா இந்த கபசுராவை பயன்படுத்திங்க கவனக்குறைவா இருக்காதீங்க நன்றி வணக்கங்க